தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ஏர்வாடி கிளையின் சார்பாக முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படுகிற மூட நம்பிக்கைகளை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலும், இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் கல்வி ரீதியிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலையும் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொதுக்கூட்டத்தில் முக்கியமான சில தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, ஒன்றிய பாஜக அரசு வக்ஃபு சட்டத்தில் சில திருத்தங்களை முன்மொழிந்து வக்ஃபு சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான, அவர்களின் பயன்பாட்டுக்கென்று முஸ்லிம் மன்னர்களும் மூதாதையர்களும் பல்வேறு நல்ல நோக்கங்களுக்காக வக்ஃபு செய்திருக்கிற சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் மத்திய பாஜக அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. இதை முழுவதுமாக ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் எதிர்க்கிறோம். காரணம், அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தில் பல்வேறு விதமான முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃபு சொத்துக்களை மேலாண்மை செய்யக்கூடிய இடத்திலே கொண்டு வருகிறார்கள். இது ஏற்புடையதால் இந்திய நாட்டில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 30 மிக தெளிவாக சொல்கிறது, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கென்று தங்களுடைய மதத்தை பரப்பக்கூடிய வகையிலான பிரச்சாரங்களை செய்து கொள்வதற்கும், கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்குமான உரிமையை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 30 மிக தெளிவாக சொல்கிறது. அதற்கு நேர் எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை தான் இவர்கள் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் என்கிற பெயரில் கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் பிரிவு 52A என்கிற ஒன்று ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டத்தில் இருந்தது, அந்த பிரிவை நீக்குகிறார்கள். திருத்தம்ங்கிற பேரில் கேட்டால் முஸ்லிம்களின் சொத்துக்களை பாதுகாக்கப் போகிறோம் என்கிறார்கள், ஆனால் பிரிவு 52A என்கிற அந்த பிரிவை நீக்குகிறார்கள். 52A என்ன சொன்னது, யாரேனும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை அபகரித்து விட்டால் அவர்கள் 2 ஆண்டுகாலம் சிறையில் தள்ளுவதற்குரிய ஒரு அம்சம் அதில் இருக்கிறது. அதை நீக்கிட்டு வெறும் 50,000 அபராதம் கொடுத்தால் போதும் என்கிறார்கள். ஒருவர் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை திருடி கொள்வார், வக்ஃபு சொத்துக்களை திருடி கொள்வார், அவர் கோர்ட்டு இந்த விதியின்படி பாஜக அரசு முன்மொழிந்திருக்கிற சட்ட திருத்தத்தின்படி 50,000 அபராத கட்டணம் போதும். எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சகத்தனம், முஸ்லீம் சமூகத்தை இந்திய முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கயமைத்தனம் என்பதை இவர்கள் முன்மொழியக்கூடிய திருத்தங்களிலிருந்தே மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி இவர்கள் முன்மொழிந்திருக்கிற 44 திருத்தங்களிலே ஏராளமானவை முழுக்க முழுக்க முஸ்லீம் மன்னர்கள் மற்றும் முஸ்லீம் மூதாதையர்கள் முஸ்லிம்களின் நலன்களுக்காக வக்ஃபு செய்திருக்கிற, வக்ஃபு சொத்து என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமானது, அதை யாரும் உரிமை கொண்டாட இயலாது, அதன் பலன்களைத்தான் முஸ்லிம்கள் அடைந்து கொள்ள இயலும். அப்படியான சொத்துக்களை கொள்ளைப்புற வழியாக வந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை அபகரிக்கலாம் என்கிற ஒரு முயற்சி இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நாடாளுமன்றத்திலேயோ ராஜ்யசபாவிலேயோ சட்டமாக இதனை அமுல்படுத்த முன் வருவார்களேயானால் தமிழக முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வீதியில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்கிற ஒரு தீர்மானத்தை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இயற்றியிருக்கிறோம். அதுபோல இது குறித்த தகவல்களை நேற்று முன்தினம் தமிழக முதல்வரை தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக சந்தித்து நாங்கள் மேற்கொள்ளவிருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியிலான முயற்சிகளையும் தமிழக முதல்வரும் மற்றும் தமிழக அரசும் இதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். இது அல்லாமல் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் இருக்குது, இது 7% அதிகப்படுத்த வேண்டும். இது நீண்ட கால முஸ்லிம்களுடைய தமிழக முஸ்லிம்களின் கோரிக்கையாக இருக்கிறது, அதை நிறைவேற்றும் என்பதையும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலான ஒரு தீர்மானமாக எட்டியிருக்கிறோம்.